வயிற்று கோலாறு ஒருத்தர் வந்தார் சார் ஒரு நாள் கண்ணை பற்றி சொன்னீங்க அதனால் எனக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை ஏன்னா எனக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொரு நாள் காதை பற்றி சொன்னீங்க அதனாலேயும் எனக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லை ஏன்னா எனக்கு காதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அழுக்கிக்கிட்டே போனார் சரி உங்களுக்கு எங்கே பிரச்சனைன்னு கேட்டேன் இங்கே தான் சார் அப்படின்னு தன்னோட வயத்தை தொட்டு காட்டினார் என் உடம்புக்கு சிறசே பிரதானம்னு தானே எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என் உடம்புக்கு வயிறே பிரதானம் அவர் உடம்பை பார்த்தாலே அதுதான் பிரதான பாகமாக தெரியுது வஞ்சகம் இல்லாமல் அதை வளர்த்து வச்சுருக்காரு என்ன சார் இப்படின்னு கேட்டால் எதுக்கு வஞ்சகம் பண்ணினாலும் வயத்துக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாதுன்னார் அதனால தான் இப்போ அவருக்கு அங்கேயே பிரச்சனை ஆரம்பமாயிருச்சு மற்றவன் பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கண்டிடலாம் சொல்லி வைக்கலாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அது மாதிரி நடத்திக்கிட்டு இருக்க முடியாது விவரத்தை புரிஞ்சிக்கிட்டு அதுபடி நடந்துக்கிட்டாதான் முடியும் வயத்து உபசங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை ஆடு மாடுக்கெல்லாம் கூட உண்டாகிற ஒரு பிரச்சனை தான் வயத்துக்கு எப்படி காற்று போகுது நாம் சாப்பிட்றப்போ சாப்பாட்டை மட்டும் முழுங்கினா பரவாயில்லை காற்றையும் சேர்த்தில் முழுங்குறோம் அதுவும் அவசரமாக சாப்பிட்றவங்க அதிகமாக காற்றை முழுங்குறோம் மனக்கோளாறு உள்ளவங்க கவலைப்பட்டுக்கிட்டே சாப்பிட்றவங்க இவங்கெல்லாம் கூட அதிகமான காற்றை ஆகாரத்தோட சேர்த்து சாப்பிட்றாங்க சாப்பிட்றப்போ சிரிக்கிறது அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் கூட நிறைய காற்றை உள்ள தள்ளிடுது எதையாவது குடிக்கிறதுக்கு கொடுத்தா மடக்கு மடக்குன்னு முழுங்கக்கூடாது நடந்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது இதனாலேயெல்லாம் காத்து வயிற்றுக்குள்ளே போகுது லேசாக நடந்து போகிறது ஜீரணத்துக்கு நல்லது பிஸ்கட் ஷேக் சோடா க்ரஷ் இதெல்லாம் வாயு தொந்தரவை அதிகமாக்கும் சோடா குடிச்சிட்டு ஒரு ஏப்பம் விட்டுட்டா எல்லாம் சரியாக போய்டும் நினைக்கிறது தப்பு ஏப்பம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சுகமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் இருந்தாலும் பெரும் பகுதி காத்து தான் தங்கியிருக்கும் வாயு தொந்தரவுகளால் வயிற்றில் வலி இருந்தால் சூடான வெந்நீரை குடிக்கலாம் வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கலாம் இதனால் கொஞ்சம் குறையும் அமில எதிர்ப்பு மருந்தும் சாப்பிடலாம் இதையும் மாத்திரையாக சாப்பிட்றதை விட திரவமாக சாப்பிட்றது இன்னமும் நல்லது சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து இதை சாப்பிடலாம் புளிச்ச ஏப்பங்கிறது எதனால் வருது இருந்து அமிலம் மேலே எழும்பி உணவு குழலில் ஏறுறதுனால வருது இதனால் நெஞ்சு பகுதியில் எரிச்சல் வரும் அவசர அவசரமாக சாப்பிட்றது குடிக்கிறது உதர விதானத்தில் உணவு குழல் அழுக்கிறது உடம்பு குண்டாக இருக்கிறது சாப்பிட்ட உடனே படுத்துக்கிறது இதனாலையெல்லாம் இது வரும் கருவுற்ற தாய்மார்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை புளிச்ச ஏப்பத்துக்கு அமில எதிர்ப்பு மருந்து சாப்பிடணும் இதை கவனிக்காமல் விட்டுட்டா குழல் வயிறு இங்கேயுள்ள உட்புட உட்புற சுவரில் உள்ள திசுக்களை அமிலங்கள் அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் புண்ணாகிடும் சாப்பிட்ட உடனே சாக்லேட் பெப்பர் பெப்பர்மின்ட் மது காப்பி புகையிலை இந்த ஞாபகமெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது இதெல்லாம் உணவு குழல் கீழே மூளையில் இருக்கிற வாழ்வை தளர வச்சிடும் இதனால் அமிலம் சுலபமாக மேலே ஏறுறதுக்கு வசதியாக போயிடும் வயத்தில் மேல் பகுதியில் எரிச்சல் உண்டாச்சுன்னா அங்கேயுள்ள சுவர் பரப்பில் புண் உண்டாகி இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் மது காப்பி கார மசாலா ஆஸ்பிரின் இதையெல்லாம் தொடவே கூடாது சாப்பாட்டு அளவையும் குறைச்சிக்கணும் மெதுவாக சாப்பிடணும் வயத்து புண்ணுக்கும் உற்சாகம் கொடுத்து அதை ஊக்கப்படுத்துறது எது தெரியுமா ஆஸ்பிரின் புகையிலை மது இது தான் காப்பி அமில சுரப்பை அதிகமாக்கும் வயத்தில் புண் இருந்தால் மூணு வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக அதே அளவு சாப்பாட்டை பிரித்து ஆறு வேலையாகவும் சாப்பிடலாம் எல்லோருக்கும் பொதுவாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சமாக சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க ஏரிச்சல் கோபம் கவலை இதெல்லாம் இல்லாமல் சாப்பிடுங்க நொறுங்க சாப்பிட்டா நூறு வயசு எதையாவது சாப்பிடக்கூடாது எதை சாப்பிட்டா நல்லதோ அதை மட்டும் சாப்பிடணும் சில பேரை ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் எதாக இருந்தாலும் பரவாயில்லைம்பாங்க அது தப்பு சார் வயிற்று வலின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் கிட்டே வந்தேன் நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு தலைவலியும் சேர்ந்து வந்துடுச்சு உடனே அதுக்குன்னு ஒரு தகவலை ஆரம்பிச்சிடாதீங்க இப்போ விட்டுடுங்க இன்னொரு நாள் சாகவாசமாக வரேன்னு ஓடியே போயிட்டார் மனுஷன் சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க நன்றி